ஹர நம பார்வதிபதஜே ஹர ஹர மகாதேவ தென்னாடுடே சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்று. வருகின்ற வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி 8/3/2024. ஸோ அன்றைய தினத்தில் வழிபாடு முறைகளை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ வீட்டில் காலையில் உபவாசம் இருப்பது சிறப்பு. அன்றைய தினம் வந்து நீங்கள் காலையில் வந்து குளிச்சுட்டு உபவாசம் இருப்பது சிறப்பு. மறுநாள் காலையில் நீங்கள் விரதத்தை முடிப்பதற்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்திக்கலாம். இதில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வரை எல்லாருமே நீங்கள் செயல்படலாம். உத்ராட்சம் அணிஞ்சிக்கிறது எப்போவுமே நான் கலட்டி வச்சுருவோம் சார், அன்றைய தினம் உத்ராட்சம் அணிஞ்சுக்கோங்க. வாய்ப்பு இருந்தாக்கா நீங்கள் வந்து இந்த இரவு 4 கால பூஜை நீங்கள் பண்ணுவீங்க. வீட்டிலையே சிவபூஜை பண்ணுறவங்க அவசியம் வீட்டிலையே பண்ணுங்கள். ஒரு சிலர் அந்த சிவ பூஜையானது கோவில்களில் போய் பண்ணுவாங்க, வாய்ப்பு இருந்தால் அந்த மாதிரி செய்யுங்க. அடியேன் பல முறை வந்து சிவ பூஜையானது மீனாட்சி அம்மன் கோவிலில், இப்போ தான் ரெஸ்ட்ரிக்ஷன் நிறையா வந்துருச்சு, ஒற்றாமலைக்குரம் அருகில் வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க, இப்போவும் பண்ணுறாங்க. ஸோ அடியேன் வந்து வீட்டிலையே வந்து 4 கால பூஜையும் பண்ணுறேன். ஸோ அதனால் கோவிலில் போயிட்டு நீங்கள் சிவ பூஜை செய்யுங்க. வீட்டிலேயே 4 கால பூஜை செய்கிறது, நடுவில் கேப் கிடைக்கும்போது சிவாலயங்களுக்கு சென்று வருவது சிறப்பு. பக்கத்தில் இருக்கிற சிவாலயங்களுக்கு இரவு சிவன் ராத்திரி, சிவனுடைய ராத்திரி. ஸோ இந்த நாளில் முக்கியமாக வந்து 12 மணிலேருந்து 1:30 மணிக்குள்ளே வாய்ப்பு கிடையாது சார், எங்களால் முடியாது, இரவு முழுவதும் கண் விழிக்க முடியாது, நாங்கள் வந்து மருந்து மாத்திரை சாப்பிட்றோம், ஸோ அதனால் வந்து முடியல அப்படின்னாக்கா இந்த 12 மணிலேருந்து 1:30 மணிக்குள்ளேயாவது நீங்கள் வந்து சிவ பூஜையை நீங்கள் செய்கிறதும் பார்க்குறதும் கோவிலுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் உறங்கிக்கோங்க. 4 கால பூஜையும் நீங்கள் உறங்காமல் கண் விழிக்கிறதுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை கண் விழிக்கிறது நிச்சயமாக இறைவன் உங்களுக்கு என்ன கொடுப்பாருங்கிறது வந்து இறைவன் தான் தீர்மானிப்பார். அனைத்து விதமான இகப்பர சுகங்கள் உங்களுக்கு கொடுப்பார். வீடு கட்டணும் பல ஆண்டுகளாக இருக்கின்ற திட்டம், இல்லை வீடு குறைய நிற்கிது, வீடு மாற முடியலை, ஸோ சொந்தமாக ஒரு நிலம் வச்சுருக்கிறோம், வீடு கட்டணும், மகனுக்கு திருமணம் பண்ணணும், மகளுக்கு திருமணம் பண்ணணும், ஸோ இது மாதிரி பல கனவுகள், மனைவிக்கு ரொம்ப நாளாக வந்து ஏதோ ஒரு சின்ன நோயின்னு சொல்லிட்டு இருக்கிறது முடியாமல் இருக்குது. அனைத்து விதமான சுகத்தையும் எம்பெருமான் சிவபெருமான் உங்களுக்கு இந்த வருடத்தில் ஒரு சிவராத்திரி, மகா சிவராத்திரி, மாதா மாதம் சிவராத்திரி வரும், மகா சிவராத்திரி மாசி மாதத்தில் வருகின்ற சிவராத்திரியில் 4 கால பூஜையை நீங்கள் பார்த்தோமே ஆனால் நிச்சயமாக இறைவன் ஆனந்தமாக இருப்பார், சந்தோஷமாக இருப்பார். ஸோ எது கொடுப்பாருன்னா அடுத்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் என்னென்ன மனசுக்குள்ளே நினைக்கிறீங்களோ எம்பெருமான் சிவபெருமான் கொடுப்பார். அடியேன் கிட்டத்தட்ட வந்து 1993லேருந்து சிவ பூஜை பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி எனக்கு கிடைச்சது எல்லாமே எம்பெருமான் சிவபெருமான் கொடுத்தது தான். ஸோ இன்றைக்கி உங்கள் முன்னாடி பேசுகிறது சிவ பூஜை எடுத்ததுக்கப்புறம் பல வழிகள்லையும் மகா சிவராத்திரி வருடந்தோறும் சரியாக அடியேன் வந்து வீட்டிலேயே இல்லைன்னா கோவிலில் போய் பூஜை பண்ணிடுவேன். ஸோ அதனால் அனைவரும் நீங்கள் வந்து சிவ பூஜையை போய் நீங்கள் வந்து கோவிலில் பாருங்கள், இல்லைன்னா வீட்டிலையே பூஜை பண்ணுங்கள். 12:30 நிச்சயமாக நீங்கள் வந்து அந்த நேரத்தில் நீங்கள் வந்து சிவ பாராயணம் திருவாசகம் நீங்கள் வந்து பாடுங்க. திருவாசகத்திற்கு உருகாதார், ஒரு வாசகத்திற்கும் உருகாதார். சிவபுராணம் படிங்க, நிச்சயமாக இறைவன் அனைத்து விதமான கருணையும் கொடுப்பார். ஓம் நமச்சிவாய சிவாய நமஹ.